잊어갈게요. 미라도 언제든. 아, என் பேர் சாம்பால். 아니티ந்தி அண்ணா திமுகவோட மெகா வெற்றி கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக சென்ட்ரல் மெட்ராஸ்ல இன்னைக்கு கண்டெஸ்ட் பண்றேன். நான் இன்னைக்கு ஒரு 8 நாளா நான் வந்துட்டு கேம்பெயின் போயிருக்கேன். மக்களை மீட் பண்ணுறேன். ரொம்ப உற்சாகமாக இருக்கிறாங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது எங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு இஷ்யூஸ் சொல்கிறாங்க. ஸ்கேர்சிட்டி ஆஃப் வாட்டர், மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மழை பிரச்சனைகள் இருக்குது. எதே ஏடிஎம்கே கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி 5th ரிசர்வாயர் கட்டிகிட்ருக்காங்க. ஸோ அது தவிர இன்னும் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் கிட்ட பேசி 6th ரிசர்வாயர் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் கட்டணும்னு அங்கே பேசிகிட்ருக்கோம். எங்களோட பாட்டாளி மக்கள் கட்சியோட மெயின் குறிக்கோள் என்னென்னா, நாம் விரும்பும் சென்னை. அது ஒரு புக்கே எழுதியிருக்கோம். ஒரு அர்பன் சிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும்ட்டு ரொம்ப ஃபேவரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இது தவிர எங்கள் அண்ணன் டாக்டர் அன்புமணி ராஜதாஸ் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி, வி பிலீவ் இன் க்ளீன் பாலிடிக்ஸ், எஜுகேட்டட் பாலிடிக்ஸ், டீசன்ட் பாலிடிக்ஸ். எக்காரந்து கொண்டும் யாரை பற்றியும் ஒரு தவறான விஷயம் பேசவே இல்லை. நான் ஒரு ஸ்மியர் கேம்பெயின் எதுவும் நான் என் ஆப்போசிஷனை பற்றியோ அவரை பற்றியோ எதுவும் ஒரு வார்த்தை கூட நான் பேசவே இல்லை. இதுக்கும் நான் என்ன சொன்னேன்னா, ஓப்பனாக டிபேட்டுக்கு வாங்க, யார் பெட்டர் கேண்டிடேட்னு மக்கள் சூஸ் பண்ணிக்கணும்னு தான் நான் இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் ஆப்போசிஷன் பார்ட்டியிலேருந்து என்னை வந்து என்னையும் என் கூட இருந்தவங்களையும் என் ஃபேமிலி என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் ஸ்மியர் கேம்பெயின் பண்ணுறாங்க. அவங்க ஆப்போசிஷன் பார்ட்டி கூட இருக்கவங்களே இந்த மாதிரி ஸ்மியர் கேம்பெயினை என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஐ எம் அ கம்ப்ளீட் டீ டோட்டலர். எனக்கு எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. இது வரைக்கும் எந்த கெட்ட பழக்கம் இருந்ததும் கிடையாது. இருந்தோம் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஹிந்துவில் ஒரு நியூஸ் பண்ணிச்சு என்னை பற்றி, த சாம் ஆஃப் ஆல் திங்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ த சாம் ஆஃப் ஆல் திங்ஸ்னால் நான் ஏன்னா ரெஸ்டாரண்ட் சாம் ஆஃப் ஆல் திங்ஸ்ன்னு ஒரு ஹிந்துவில் ஒரு மெட்ரோ பிளஸில் ஃப்ரண்ட் பேஜ் அண்ட் தேர்ட் பேஜ் ஆர்டிக்கல் வந்துச்சு. அதில் எதுக்கு சாம் ஆஃப் ஆல் திங்ஸ்னால், நான் வந்து ரெஸ்டாரண்ட் சலூன்ஸ் ஜிம்ஸ் புட்டிக் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்கேன்னு சொல்லி என்னை பற்றி ஒரு ஆர்டிக்கல் பண்ணியிருந்தாங்க. அதை ரைட் என்னோடய லெஃப்ட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டம்பல் வச்சுருப்பேன். எதுக்கு டம்பிள்னா, நான் ஸ்லாம்னு ஒரு ஜிம் நடத்துகிறேன், அதுக்கு ப்ரொப்ரேட்டர் நான் தான் ஃபவுண்டர் இருந்தேன். ஸோ இந்த விஷயத்தை என்ன பண்ணுறாங்கன்னா, அதை திருப்பி கம்ப்ளீட்டாக மார்ஃப் பண்ணி, அந்த இமேஜ் எல்லாத்தையும் மார்ஃப் பண்ணி லெஃப்டில் ஒரு குடி பாட்டிலில் போட்டு இந்த மாதிரி இமேஜ் போட்டு மேலே பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு எழுதுறாங்க, ட்ரெண்டிங் பாமாக்கவின் மது விளக்கு நாடகம் அம்பலம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பியர் கேம்பெயின் ரன் பண்ணுறாங்க. பர்சனல் அட்டாக், இது வந்துட்டு எலெக்ஷன் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்டுக்கு அகேன்ஸ்ட். இதான் ஒரிஜினல். எனக்கு கிட்ட கிட்ட பழக்கம் இருக்குது, குடிக்கிற பழக்கம் இருக்குது, இந்த மாதிரி. அதுவும் தவிர என் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி என் கூட வேலை செய்கிறவங்க எல்லாரையும் விமன் கூட பார்க்காம அசிங்க அசிங்கமாக அட்டாக் பண்ணுறாங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ப்ராமினன்ட் சேனல் பிலாங்கிங் டு த ஆப்போசிஷன் பார்ட்டியில் என்னை பர்சனலாக ரொம்ப அட்டாக் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஐ ரிசர்வ் மை ரைட்ஸ் டு ஃபைல் அ கம்ப்ளைண்ட். டுடே வி வில் ஃபைல் அ கம்ப்ளைண்ட் வித் எலெக்ஷன் கமிஷன். அண்ட் இதை பண்ணதை எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் என் ஆப்போசிஷன் பார்ட்டியில் நிற்கக்கூடிய ஒருத்தரோடைய கூட இருக்கவர். இந்த பையன் தான் ஃபஸ்ட்டு எழுதுறாரு. டைமிங் வரைக்கும் எடுத்து வச்சுருக்கோம், எத்தனை மணிக்கு எழுதுறாருன்ட்டு எனக்கு அதை பற்றி தெரியலங்க. அந்த பையன் அவனோட ப்ரொஃபைல்லேருந்து அந்த ஃபோட்டோ எடுத்தோம் திருப்பி. இந்த மாதிரி ஒரு தவறான ஆளுங்களை என்கரேஜ் பண்ணுறாங்க. எக்காரணத்து கொண்டோம் இன்னும் கூட நாங்கள் வந்து வி ஆர் ஒன்லி லுக்கிங் அட் என்னோட கேம்பெயின், மை பீப்புள் மை சென்னைன்னு சொல்லிட்டு நான் வெறும் பாசிட்டிவ் கேம்பெயினில் தான் போகிறேன். எக்காரணத்து கொண்டு இன்னமும் அவரை பேசுகிற அவரை பற்றி பேசுகிற ஆயிரம் விஷயம் இருக்குது. எங்ககிட்டையும் எல்லா இடத்துலையும் எல்லா விஷயமும் இருக்குது. ஆனால் எக்காரணத்து கொண்டு திருப்பி வி வில் ஒன்லி ஸ்டிக் வித் அவர் பார்ட்டி லீடர்ஸ் ஐடியாஸ். ஒன்லி பாசிட்டிவ் கேம்பெயின். பட் இந்த மாதிரி தவறான கேம்பெயின் பண்ணி மெலைன் பண்ண பார்க்குறாங்க. மெயினாக என்ன பார்த்தீங்கன்னா, எல்லா முகநூல் எல்லா ஆன்லைன் எக்ஸிட் போல்ஸ் இன்க்ளூடிங் த ஹிந்து போல்ஸில் அவர் வந்து கம்ப்ளீட்டாக ரேஸ் ஓட்டு இல்லாத மாதிரி ஆக்கிட்டாங்க. ஸோ த ரேஸ் இஸ் நாட் பிட்வீன் ஹிம் அண்ட் மீ அட் ஆல். அவர் கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆகிட்டார். ஸோ இந்த மாதிரி அவங்க ஸ்மியர் கேம்பெயின் பண்ணுறாங்க. அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு இன்ஃபார்ம் பீப்பிள் தட் யூனோ, இந்த மாதிரி ஒன் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மஸ்ட் ஐ டோன்ட் ஹேவ் எனி பேட் ஹேபிட்ஸ், ஐ ஹவ் நெவர் ட்ரைட் ஆர் டன் எனி திங், ஐ எம் அ கம்ப்ளீட் டீ டோட்டல் ஃபஸ்ட்டு. செகண்ட் திங் இஸ் வி ஆர் ஒன்லி இன்ட்ரெஸ்டட் இன் அ வெரி பாசிட்டிவ் கேம்பெயின். இந்த மாதிரி இவங்க பண்ணுறதுனால யங்ஸ்டர்ஸ் எஜுகேட்டட் பீப்புள் ஃபஸ்ட் டைம் பொலிட்டிஷியன்ஸ் ஃபஸ்ட் டைம் எலக்ட்ரல் பீப்புளெலாம் உள்ளே வர முடியாத மாதிரி நிலைமை உண்டாக்குறாங்க. ஸோ ஹேவிங் செட் தட் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுங்க. வழக்கு எதுவும் தொடர்பு இல்லை.
வழக்கு தொடர்பு சொல்லுங்க. வழக்கு தொடர்பு சொல்லுங்க. வழக்கு தவறான அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரத்தின் போது முன்னாள் அமைச்சர் செம்மலை வந்து எட்டு வழிச்சாலை தொடர்பாக ஒரு தொண்டர் கேள்வி கேட்கும் போது அடிக்கிறார். அதுக்கு உங்க அன்புமணி ராமதாஸ் அமைதியா இருக்க ஒரு பக்கம் சார்ந்த பிரச்சனையை கேள்வி கேட்கும் போது அங்கு வந்து ஒரு தொண்டர் அடிக்கப்படுறார். இது எப்படி பாக்குறீங்க? இது வந்துட்டு எப்படி பாத்தீங்கன்னா, நான் வந்து என்னோட சென்ட்ரல் மெட்ராஸ் கான்ஸ்டிடியூன்சி பத்தி பேசிட்டு இருக்கேன். அதுக்குதான் என்னால சப்ஜெக்ட்ல பேச முடியும். புரிஞ்சுங்களா? உங்க கூட்டணி தானே, மெகா கூட்டணின்னு சொல்றீங்க. சார், உங்களுக்கு தெரியாது. தலைவர் தானே? பிரச்சாரத்துல அது பத்தி தெரியாது. சார், திருப்பி திருப்பி சொல்றேன், என்னோட வந்து பேசுறது என்னன்னா, என்னோட சென்ட்ரல் மெட்ராஸ் கான்ஸ்டிடியூன்சி என்னால முடிஞ்சு என்னால பேச முடியும். புரியல சார் சொல்றது? அங்க என்ன நடந்திருக்கு நான் இல்ல. சோ நான் இல்லாத விஷயத்துல நான் வந்து ஸ்பெகுலேட் பண்ண முடியாது. எக்ஸாக்ட்டா என்ன டீடைல்ஸ் நான் கண்டிப்பா பேச முடியும். சார், இப்போ இது தொடர்பா நீங்க ஒரு குறிப்பிட்ட நபர் மேல சொல்லிருக்கீங்க, அது அவருடைய தூண்டுதல் தானா இல்ல அவங்க பின்னாடி இருக்க கட்சி மேல நீங்க சந்தேகப்படுறீங்களா? உங்களுக்கு எதிரா நீங்க கூட வேட்பாளர் மேல அதுல டவுட்டே கிடையாது. அவங்க கண்டிப்பா வந்து ஆப்போசிட்ல இருக்க வேட்பாளர் மேல தான் கம்ப்ளைன்ட் பண்ணுவோம். அவர் தான் இதை தூண்டி விட்டுருக்காரு. ஏன்னா அவர் அவருக்கு அவருக்கு சொந்தமான ஒரு சேனல்லையும் இது வந்திருக்குது. சோ கண்டிப்பா அவர் அவங்க மேல தான் டைரக்டா கம்ப்ளைன்ட் பண்ணுவோம். அதெல்லாம் ரொம்ப ஒரு தவறான கருத்து நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒன்றும் நடக்கிறது இல்லை. இதுவும் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு இன்னும் வரவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது இப்போ தான் எலெக்ஷனே ஸ்டார்ட் ஆகுது, இப்போ தான் கேம்பெயினே ஸ்டார்ட் ஆகுது. அவர் வந்து கொஞ்சம் முதிரி கொட்ட வேலை பண்ணுறாங்க நினைக்கிறேன். பயங்கர ரெஸ்பான்ஸ் இருக்குது. அப்கோர்ஸ் ரெண்டு மூணு இஷ்யூஸ் இருக்குது. ரெண்டு வருஷமாக மழை இல்லை. ஸோ அதை பற்றி நானே அண்ணன் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். எதே ஃபிஃப்த் ரிசர்வயர் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது தவிர இப்போ எக்ஸ்பெடிட் பண்ணி சிக்ஸ்த் ரிசர்வயர் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல கட்டணும்னு சொல்லி நாங்களே ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம். ஏரியாவை கண்டிப்பாக கட்டுவோம். வித்இன் மேக்ஸிமம் வித்இன் அ மேக்ஸிமம் டைம் ஆஃப் சிக்ஸ் மந்த்ஸ் டு ஒன் இயர்க்குள்ள கம்ப்ளீட் வாட்டர் ப்ராப்ளம் அன்இன்டரப்டட் வாட்டர் சப்ளை கிடைச்சிரும். திரு தயாநிதி மாறன் அவருக்கு மேலே டைரக்டா கம்ப்ளைண்ட் பண்றேன். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணும் இல்லையா? அவர் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப வேண்டியவர் நினைக்கிறேன். ஒன்றும் இது என்ன, மக்களும் வந்துட்டு ரொம்ப கிளவராக இருக்காங்க இந்த காலத்தில். இந்த மாதிரி ஒரு ஃபேக் அது பார்த்தாலே தெரியுது, எல்லாமே ஃபேக்காக எல்லாமே மார்ஃப் பண்ணுறாங்க. இமேஜை இவ்வளோ கேவலமான வேலையை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் மக்களுக்கு அதிருப்தி தான் இருப்பது. அவங்க மேலே ஒரு ஒரு ஆவேசம் தான் இருக்குது. ஆனால் ஏன் என்ன பர்சனல் இந்த மாதிரி டேமேஜ் பண்ணுறதுனால நான் இது வந்து ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணுறேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன், கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் கம்ப்ளீட்டா. அது கூட இருக்கவங்களாம் எல்லாம் என்கிட்ட ஒர்க் பண்றவங்க. இந்த இந்த அந்த இந்த இமேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா 15 மூணு வருஷம் முன்னாலே எல்லாமே பப்ளிக் இமேஜ் தான். ஃபேஸ்புக்ல போட்ட இமேஜ் தான் எடுத்து மார்க் பண்றாங்க. எல்லாமே மார்ஃப்ட் இமேஜஸ். ஆனா என் கூட இருக்கவங்க பாத்தீங்கன்னா, ருணிமா பிஸ்வாஸ்ன்னு சொல்லிட்டு என்கிட்ட 12 வருஷமா ஒர்க் பண்ணாங்க. அவங்க மூணு அவர் அழுதாங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. சில டைம் என்ன ஆயிருதுன்னா, இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்றதுனால எஜுகேட்டட் பீப்புளை வந்து உள்ள பாலிடிக்ஸ் குள்ள வரக்கூடாதுன்னு பண்றாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் எலெக்ஷன் நிற்கணும் ஆசைப்படுறவங்க, நல்ல நல்லது பண்ணணும் பேசுறவங்க வந்து வராதிங்க. இந்த மாதிரி போயிட்டு தவறான பேச்சு கூட இருக்கவங்களை அட்டாக் பண்ணி ஃபிம்ஸ் ஃபேமிலி எல்லாரும் அட்டாக் பண்றாங்க. சார், இது வந்து சென்ட்ரல் மெட்ராஸ் கான்ஸ்டிடியூன்சி பத்தி பேசுங்க சார். எனக்கு கேட்கறத பத்தி இல்ல, ஏன்னா அதுக்கு அதுக்கு கன்சர்ன் டைம் நீங்க எனக்கு கொடுத்துட்டு இந்த மெட்டீரியல் ஸ்டடி பண்ணிட்டு நீங்க எனக்கு டீடைல்ஸ் கொடுத்து இந்த மெட்டீரியல் ஸ்டடி பண்ணி என்னால சார் அனுப்பி பண்ண முடியும். ஆஃப் ஹேண்ட் ஒரு நாள் பண்ண சரிங்க சார். அவங்க வந்து ரைட் பண்ணுவாங்க. பொதுவாகவே அவங்க வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, அவங்க வந்து யாருடைய ஒரு கட்டுப்பாட்லேயும் கிடையாது. மத்திய அரசு கட்டுப்பாட்லேயும் கிடையாது, மாநில அரசு கட்டுப்பாட்லேயும் கிடையாது. இப்படி இருக்கிற நிலையில் தேர்தல் நடக்கும்போது பொதுவாகவே வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறத வச்சுட்டு அவங்க வந்து அவங்களுக்கு அந்த சோர்ஸஸ் வச்சு நம்ம அவங்க வந்து வீட்டில் போய் சர்ச் பண்ணுறது வழக்கம். அந்த அடிப்படையில் தான் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சி
அவங்க போய் ஃபார்மர் மினிஸ்டர் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அவருடைய வீட்டில் வந்து ரைடு அடித்தாங்க. உடனே ரைடு அடித்த உடனே இது வந்து திட்டமிட்ட பழி, எங்ககிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு நாங்களே இப்போ அவங்க கேட்டு நான் கையெழுத்து போட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஒரு 10 லட்சம் ரூபா எடுத்தது கூட அன்றைக்கி வந்து அவர் பெருசாக பெருமையாக என்ன சொன்னார்னா, பாருங்கள் வந்தாங்க பழி வாங்குகிற நடவடிக்கை இது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்பட்டார். ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமை, இன்றைக்கி கிட்டத்தட்ட அவருக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை, குறிப்பாக கல்லூரி, அவருடைய அக்கா வீடு நினைக்கிறேன், அந்த வீட்டில் ரைடு அடித்ததில் கட்டுக்கட்டாக பணம், கத்தை கத்தையாக பணம், மூட்டை மூட்டையாக பணம். அப்போ வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்களுக்கும் கட்சிக்கு சில சோர்சஸ் இருக்குது, அவங்க எங்கெங்கெல்லாம் பணத்தை பதுக்கி வச்சுருக்காங்கன்ட்டுன்னு. அந்த பணம் பதுக்கி வச்சு அவங்க எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்கிற தகவலும் எங்களுக்கு வந்தது. அந்த அடிப்படையில் வந்து என்ன நிருபர்கள் பேட்டி கண்டப்போ கூட இது மாதிரி துரைமுருகன் வீட்டில் வந்து இது மாதிரி ரைட் பண்ணாங்க இன்கம் டேக்ஸு, இதை பற்றி உங்கள் கருத்துனால கூட நான் வந்து 2 டேஸ் பிஃபோர் வந்து பேட்டி கொடுக்கும்போது சொன்னேன். அப்போ ஷாம்பல் இருந்தால் நம்ம புலசவாக்கத்தில் மீட்டிங்கில் இவங்க ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக 40 தொகுதிகளில் 20 தொகுதிக்கு அதாவது கூட்டணி கட்சிக்கு அவங்க வந்து மொபிலைஸ் பண்ணி அவங்க பணம் கொடுத்துக்கணும். 20 தொகுதி இவங்க வேட்பாளர்களுக்கு ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் லஞ்சமாக கொடுக்கறதுக்கு பணம் ரெடி பண்ணி ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு 10-15 பேர் வீட்டில் பணத்தை பார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து அவங்க பேர் வச்சது ப்ளூ ஸ்கை ஆப்ரேஷன். இதுதான் வந்து டிஎம்கே போட்ட திட்டம். இந்த திட்டத்தின்படி தான் ஒவ்வொரு தொகுதிக்கும் 100 கோடி ரூபா ப்ராஜெக்ட். சென்னைக்கு வந்து வட சென்னைக்கு 100 கோடி, மத்திய சென்னைக்கு 100 கோடி, தென் சென்னைக்கு 200 கோடி. ஏன்னா என்ன ரொம்ப பலமானன்னு நினச்சிட்டாங்க அவங்க, 200 கோடி. அதனால் எவ்வளோ 200 கோடியில் 2000 கோடி கொடுத்தா கூட சரி, சென்னையும் பிடிக்க முடியாது, தமிழ்நாட்டில் ஒரு சீட்டை வாங்க முடியாதுன்றது வேறு விஷயம் அது. ஆனால் இது 2 நாள் முன்னாடி பேசுந்து இப்போ எவ்வளோ உண்மைன்றது தயவுசெய்து நீங்கள் வந்து பார்த்துங்க. நீங்கள் கத்த கத்தையாக பணம் வந்து கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய்க்கு வேறு மிஷின் வச்சு என்றாங்களாம் அவ்வளோ பணத்தை. அப்படி வந்து இன்றைக்கி வந்து முழுமையளவுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் வந்து ஒரு திறம்பட செஞ்சுருக்கு. ஸோ இன்னும் வந்து பல வீட்டில் டிஎம்கே வீடுகள், அதே போன்று முன்னாள் அமைச்சர்கள் வீடுகள், அதே போன்று திமுகவுடைய முக்கிய பிரமுகர்கள், திமுக கூட்டணி கட்சியை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் இவருடைய வீடெல்லாம் அவங்க சார்ந்த வீடெல்லாம் ரைட் பண்ணால் கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபா கிடைக்கும்ன்றது நிச்சயமாக ஒரு நம்பிக்கை தருகின்ற ஒரு விஷயம். எனவே அது வந்து நம்ம 2 நாள் முன்னாடி சொன்னது நீ மெய்ப்பிக்கின்ற வகையில் தான் இன்றைக்கி இந்த செயல் நடந்திருக்குதுன்றத நான் சொல்லுவேன். சார், சங்க தமிழ்ச்சரன் வந்து தேனியில் ஓபிஎஸ் உடைய மகன் வந்து 1,000 கோடி ரூபாய் செலவு பண்ண திட்டமிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்களே சார், அதுக்கு உங்கள் சோர்ஸ் இருக்கா சார்? அதுதாங்க சொல்கிறேன். அதாவது ஸ்டாலின் பாணியில் சொல்ல வாய் புளித்ததும் மாங்காய் புளித்ததும் சொல்லக்கூடாது, புரியுதுங்களா? இப்போது இது துறைமுருகன் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து உள்ளங்க நெல்லிக்கணி போல் இன்றைக்கி க்ளீனாக தெரியுது. நான் அதை சொல்கிறேன்னா சும்மா வந்து பொத்தாம்போக்காக சொல்கிறபடி சொல்கிறத வச்சு கேட்கக்கூடாது. இதை சொல்லலாம் 1,000 வேணா. எங்களுக்கு எங்களுடைய கூட்டணி பொறுத்தவரை, எங்களுடைய கட்சியை பொறுத்தவரை, எங்களுக்கு பணத்தின் மீது நம்பிக்கை கிடையாது. எங்களுடைய கொள்கைகள் மீது நம்பிக்கை, அம்மாவுடைய சாதனைகள் மீது நம்பிக்கை. அம்மாவுடைய அலை தமிழ்நாட்டில் இருக்கும்போது எவ்வளவு கோடி செலவு பண்ணாலும் சரி அவெல்லாம் டெபாசிட் தான் வாங்க மாட்டாங்க. அது எப்படி நீங்க வந்து ஒரு ரூல் எவரும் இருக்கு இந்த மாதிரி ரைட் பண்ணால் இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடாது கொடுத்துருங்க? ஆக மொத்தம் அப்படியெல்லாம் கிடையாது அது. அதனால் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டாக சொல்கிறாங்கன்னா நாட்டு மக்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு நல்ல விஷயம் தானீங்க. நீங்கள் ஏன் ஒரு வக்காலத்து வாங்குறீங்க? அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை வந்து பூதாகரமாக்கி அதன் மூலம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பிரச்சனைகள் உருவாக்கி ஆதாயம் தேடலான்ற அடிப்படையில் வந்து சில பேர் வந்து அதுக்கு வந்து ஒரு இட்டு கட்டி அதுக்கு வந்து எல்லாம் போட்டு விட்டு எல்லாம் வந்து
பார்க்குறாங்க. நிச்சயமாக அவங்க என்ன இடையறாது. எங்களை பொறுத்தவரையில் வந்து தீர விசாரிக்கும் போது தெரியும், செட்டப்பாக கூட இருக்கலாம். அதனால் வந்து அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர் எப்படி சொல்கிறீங்க நீங்கள், அது திமுக நான் சொல்கிறேன் நான் வேணுனே வந்து கேள்வி கேட்டாங்கன்னு. அதனால் வந்து ஒரு அதாவது என்ன சொல்கிறதுன்னா, அந்த தீர விசாரிப்பு தான் மெய், கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். ஏன்னா தீர விசாரிச்சுட்டு நீங்கள் வந்து கேள்வி கேளுங்க, நாங்களும் தீர விசாரிச்சுட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். ஜெயக்குமார் சார், உங்கள் சோர்ஸ் படி அடுத்து சிக்க போகிற யார் சார் திமுக? இது உங்கள் சோர்ஸ் படி அடுத்த அது வந்து விரைவில் வந்து ரெண்டு நாளில் வெளிவரும். இது ஆளுங்கட்சி எதிர்கட்சி யாராக இருந்தாலும் சரி, பணத்தை வச்சிருக்கிறது அஃபென்ஸ், புரியுதாப்பா? அதை பொறுத்தவரை அது 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 இது அந்த கேள்வி கேட்குறீங்களா? இல்லை இல்லை கேள்வி கேட்குறீங்களா, அது வந்து ஒரு கேள்வி கேட்கறதுக்கு ஒரு முறை இருக்குது. எனவே அது முறையில் வந்து கேட்கலாம். சும்மா வந்து ஒரு இன்டென்ஷனோட வந்து வேணுமனே வந்து ஒரு பத்திரிகையை பிரபலப்படுத்தணும், அது போல் வந்து ஒரு வேட்பாளரை டிஃபேம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இன்டென்ஷன்லாம் வந்து கேட்குறது தப்பு இல்லையா? அந்த தப்பு தான் சொல்கிறேன். அதனால் டெஃபினட்டாக அது ஏடிஎம்கே கேட்டராக இருக்க மாட்டாங்க. அது என்ன எங்களை பொறுத்தவரை விசாரிக்கிறோம், விசாரிச்சு உண்மை நிலையே நாளைக்கு டெய்லியும் ப்ரெஸ் மீட் பண்ணுறேன், உங்களுக்கு சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மேபி டிஎம்கே கூட இருக்கலாம், அதனால ஒன்றும் இல்லை.